ரவுண்ட் டூவில் செகண்ட் மேட்ச். மேட்ச் யாருங்க பார்த்தீங்கன்னா, குட்டி ஃபார் அவர் தஞ்சாவூர் வெர்சஸ் திருச்சி காட்டூர். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க குட்டி ஃபார் அவர். இந்த மேட்சுக்கு 4 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். குட்டி ஃபார் அவரோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேர்ஸ் நான் மதன், நான் செகண்ட்ல சூர்யா இறங்கியிருக்காங்க. ஒரே ஒரு பவர் பிளேயே போகிறதுக்கு கவி வந்திருக்காங்க. ரெண்டு ஃபீல்டர் வெளியே வைக்கணும், லாங் ஆன் ப்ளஸ் டீப் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. ஒரு தசிக்கலேருந்து முதல் பந்து, முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஜிஜி இருக்க சைடு பேருக்கு முதல் பந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வச்ச ஒரே ஃபீல்டர் அங்கே அவர் தான். அவர் கைக்கு பேருக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக பெருமாள் வராங்க. செகண்ட் ஒன் தூக்கி போடப்பட பந்து சரியாக அப்பாடில் இங்கே நின்றுச்சு, டாட் பாலுங்க. தேர்ட் ஒன் பெருமாள் ஸ்டைக்கில் நல்லா பந்து போட்டிருக்காருங்க. பேக் ஆஃப்ல இருந்து ஒரு சமட்டம் எடுத்துச்சு பந்து, மூணு டாட் அதில் ஒரு விக்கெட்டும் அடக்கும். இப்போ ஒன் ஹேண்டில் விட்டாரு, ஆலே இல்லாத பக்கம் கிளியரே பண்ணியிருக்காருங்க. ஸ்வீப் ஷாட் மாதிரி பேட்டாக விட்டாலுமே ஒன் ஹேண்டில் சம டைமிங்கில் விட்டுருக்காரு. லாஸ்ட் ஒரு மீனிங் டவுன் த ட்ராக் போக பார்த்துருக்காரு, ஆஃப் சைடில் போக பார்த்துருக்காரு, லெக் சைடில் போயிருக்கு சரியாக அப்பாடில. அங்கே மிஸ்ஃபீல்டு, பேக்கப் கால் வந்துட்டாங்க, அப்போ வந்துட்டார் சிங்கிள். பவர் பிளேயில் கடைசி வந்து ஸ்டைக்கில் ஓப்பனிங் பர்சன் சூர்யா தூக்கி போட்டார், லாஸ்ட் பால் சரியாக அப்பாடில் சிங்கிள் எடுத்திருக்காங்க. பவர் பிளே ஓவர் முதல் ஓவர் முடிஞ்சு போச்சுங்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபார் அவர். செகண்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சு இப்போ ஆசிக் போட வந்திருக்காங்க. அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர் லெஃப்ட் ஆம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி சரியாக அப்பாடில. ஷார்ட் பாயிண்ட் கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. ஐயோ அதை ரெண்டில் மிக்ஸ்அப்பு ஃபாஸ்ட்டாக விட்டுருக்காரு. முதல் பால் டாட்டு, செகண்ட் ஒன் பிக் ஸ்விங்க்கு போனாங்க, அக்ராஸ் போனாங்க டாட்டு. தேர்ட் ஒன் நல்ல பிளே, கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், ஸ்விட்சிட்ட தடுக்க பிகைந்த பாயிண்டில் வச்சு நாங்கள் ஃபீல்டரை சிங்கிள் எடுத்துக்கோங்க. சிங்கிள் டபுளாகவும் மாறி இருக்குப்பேன். பத்து பந்து ஃபுல் டாஸ் பால், கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், ஸ்டெயிட் அவே கம்பத்தில் போய் சொல்லி இருக்குன்னா ஆறுங்க. பத்து ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கு போனாங்க, டட்டாக இருக்குது. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஆசிக் டு சூர்யா ஷாட், பட் ஒன் பவுன்ஸில் ஜிஜி கைக்கு பேருக்கு சிங்கிள் எடுத்திருக்காங்க. டபுளுக்கான முயற்சி ஓட்டாங்க, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்திங்கன்னா 18 வரைக்கும் ஒரு விக்கெட் இருக்காங்க குட்டி ஃபார் அவர். நெக்ஸ்ட் ஓவர் கவி போட வந்திருக்காங்க, அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது. ஓடுத்த விக்கெட்லேருந்து முதல் பந்து பெருமாள் ஸ்டைக்கில் ஏன் பிடிச்சிட்டீங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் அழகு வந்திருக்காங்க. போன பால் ஸ்லிப் கையில் கேட்ச் விழுந்துச்சு, அதை கவர் பண்ண முடியல நம்மளால். கவிக்கிட்ட வந்து அழகு அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்விட்ச் இட்டு துரத்துனாருங்க, ஃபாஸ்ட்டாக போகுது பந்து கமிட்டிக்கிட்டே ஒரு நாள் அங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணார், தெருக்கி விட்டாருங்க. ஸோ அவுட் சைட் லெக்கில் குத்தி ஸ்டெம்ஸுக்கு வந்துருச்சு பந்து, லெக்கட் வேரியேஷன். அடுத்த பட்சம்னா ஸ்ரீதர் வராங்க. கவிக்கிட்ட அந்த இவர் பிடிக்க முதல் பந்து நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, டாப்பேஜ் சசி அவர் கையில் அடுத்த கேட்ச். இந்த ஓவரில் ரெண்டாவது கேட்ச் அவர் கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் கவி ஓவரில் நல்லா ஏறி போய் ஆனாருங்க. டாட் பால் எக்கனாமிக்கல் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் இம்பாக்ட்ஃபுல் ஓவர் ஒன்று போட்டு போயிருக்காங்க கவி. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22, இது வரைக்கும் 4 விக்கெட் எடுத்துருக்காங்க குட்டி ஃபார் அவர். போன ஓவர் போட்ட கவி 3 விக்கெட் எடுத்திருந்தார் அந்த ஓவரில் மட்டுமே. இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு சசி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா முதல் பந்து ஷார்ட் பிச், ஒன் போல் பண்ணாருங்க, ஒரு மான்ஸ்டர்ஸ் ஹிட்டுங்க அங்கே எங்கேயோ போயிடுச்சு வந்து. ரன் வரணும்னு தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு ஷார்ட் பிச்சர் ஒன்று போட்டாங்க, தெளிவாக கணக்கு பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் சூர்யா சரியாக பண்ணல, ஃபாஸ்ட்டாக போதுங்க பந்து பீட் பண்ணிடும் எனக்கு தெரிஞ்சு. பவுண்ட்ரி போக வாய்ப்பு, எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு, வெரைட்டி பண்ணாலும் பிடிக்க முடியல சந்தானத்தால். 6-4 இப்போ 10 ரன் இந்த ஓவரில் முதல் ரெண்டு பந்துலே. தேர்ட் பால் நல்ல பந்து, பட் டவுன் த கிரவுண்டில் நல்ல பவரை போட்டிருக்காரு. அப்போ செம ஃபீல்டிங், ஒரு ப்ராப்பர் ஃபீல்டிங், சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் சரவணன் ஸ்டைக்கில்
ஷார்ட் பிச்சர் ஒன் சரியாக பாடல, டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, கவி கையில் விழுந்து போச்சு, ஜஸ்ட் கிளியர் பண்ணுச்சு இன்ஃபீல்டை. ஹரி இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. தப்பு சசி டு ஹரி, அவங்க ஜிஜி இருப்பார் அந்த இடத்துக்கு போனால் நல்ல டேக் ஈஸியாக எடுத்து போட்டார். விக்கெட்டுக்கப்புறம் வந்திருக்கோம் நியூ பேட்ஸ்மேன் ஃப்ராங்க்லின், முக்கியமான பந்து இன்னிங்ஸில் கடைசி பந்து, இவர் பிடிக்கும் முதல் பந்து, நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு, லென்த்தை பிஃபோர் அழுத்தாங்க, ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது, அதை ரெண்டு ரன் அவுட்டு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் குட்டி ஃபார் அவர் அடித்த ஸ்கோர் 33, 24 பந்தில் 34 இப்போ டார்கெட்டு திருச்சி காட்டூர் ரைடர்ஸ்க்கு. அவங்களோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க ஸ்கிப்பர் சாம் மற்றும் ஜிஜி. சாம் ஸ்டேக்கில் இருக்காங்க, முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பெருமாள் வந்திருக்காங்க. முதல் பந்து யாருக்கர் லென்த்தில் தெளிவாக வச்சார், டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸ், செகண்ட் பால் வைடு, ஸோ செகண்ட் பால் ரீ பெருமாள் டீம். நல்ல வேகம், நல்ல பந்து போட்டிருக்காருங்க, தடன் ஓவரில் ஒரு ஸ்லோவர் ஒன், ஸ்லாட்டில் இருந்த வந்து தூக்கியிருக்காரு, ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாரு, பிடிக்க முடியுமான்னு பார்த்தா டேக்கான் அங்கே லைன் கிட்ட பிடிச்சிட்டாங்க, ஸ்கிப்பர் இங்கே அவுட்டு, ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஆசிக் வராங்க, பெருமாள் டு ஆசிக் சரியா பல்ல இங்கே நின்றுச்சுக்கு, காட்டன் போல்டு பேக் டு பேக் இங்கே ரெண்டு விக்கெட் அள்ளியிருக்காங்க. டூ டவுன் பேட்ஸ்மேனாக கவி வராங்க, பெருமாள் டு கவி, ஃபுல் டாஸ் பால் பிடிக்கிற முதல் பந்து, ஒரு ஜூசி ஃபுல் டாஸ், தென்னை மரத்தை தாண்டி அது எங்கேயோ போய் விழுவுது, ஒரு பிடிக்கிற முதல் பந்தே கிடச்ச ஃபுல் டாஸை தெளிவாக கனெக்ட் பண்ணார். ஆங்கரிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பார்த்தா செம்மையாக ஹிட் ஆடுறாரு இன்னைக்கு டே முழுக்கவே. முக்கியமான பந்து பவர் பிளேயில் கடைசி பந்து, கவி ஸ்டேக்கில் சுவிட்சிட்டுக்கான முயற்சி கால்டப்பட்டிருக்கு. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் 2 கேர் விட்டுருக்காங்க காட்டூர். செகண்ட் ஓவர் ஹரி போட வந்திருக்காங்க, பவர் பிளே முடிஞ்சு அவுட் சைட் சர்க்கிளில் இப்போ 5 பேர் அரௌண்ட் வைக்கல. இந்த ஓவரோட முதல் பந்து ஜிஜி ஸ்டைக்கில் சுவிட்ச் ஹிட்டு தெளிவாக பட்டமாக இருக்குது, இன் ஃபீல்டில் கிளியர் பண்ணுறாரு, குத்துனா ஃபாஸ்ட்டாக போயிடும், வெரைட்டி போகிறாருங்க முடியுமான்னு பார்ப்போம். நல்லா ஸ்டாப் பவுண்டரி லைன் தடுத்துட்டாங்க, ரெண்டு செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேசுங்க, காலுக்குள்ளே பூந்து வருது பந்து. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து சொல்லட்டி விட்டாரு டீப்பில், ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க, ஆஹா இப்போ ஓடுறாங்க, ஏ ஓட்டாருயா ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கார் கவி, சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க, த்ரோ விலகி போயிருச்சு, எக்ஸ்ட்ரா பேஸ் காலில் விழுந்துருக்குங்க, கம் பேக்கிங் பால் போட்டிருக்காரு, லாஸ்ட் ஸ்டோரி மீனிங் ஓவரில் நாலில் பந்து போட்டிருக்காருங்க, ஸ்டெயிட்டவே ஒரு யார்கார் ஆஃப் ஸ்டெம்ப் தெரிச்சிருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் அப்போ வராங்க, ஒருவரோட ரசி பந்து, இவரை பிடிக்கணும் முதல் பந்து சரியாக அப்படல, மிட் விக்கெட் ஸ்கொயருக்கு போகணும்னு பார்த்தா ஸ்ட்ரிக்டாக போயிருக்கு பந்து, சிங்கிள் எடுக்கிறாங்க, ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும், 3 விக்கெட் விட்ருக்காங்க திருச்சி காட்டூர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பெருமாள் போட வந்திருக்காங்க, அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது, முதல் பந்து அப்போ ஸ்டிக்கில் நல்லா பந்துங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் போகிற மாதிரி வந்து அப்படியே ஒரு மீடியம் பேஸில் விட்டார் யார்கர், மீதமுள்ள 11 பாலில் 22 தேவை. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து ஷாட்டுங்க, ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாருங்க, ஆன் த ஆப்பில் தூக்கி விட்டார், அந்த ஒயிட் லாங் ஆஃப் ரோட்டை தாண்டி அதை வந்து இங்கே ஓடிச்சு. தேர்ட் ஒன் ஸ்லோவர் ஒன், ஹெலிகாப்டருக்கு போனார், பேட்டை போட்டதுனால சிங்கிள் எடுக்கிறாங்க, கவி ஸ்டிக்கில் பெருமாள்கிட்ட வந்து ஷாட் பாட்டம் முட்டு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கங்க, மொரட்டை ஹிட் ஆறுங்க தலைய தாண்டி போயிருக்கங்க. லாஸ்ட் ஸ்டோரி மீனிங் ஓவர்ல மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன், ஸ்லாக் ஷாட்டுக்கு போனாங்க, இதுவும் ஆறு போயிருக்குங்க, ஓவர் த ஃபென்ஸ் அடிச்சிருக்காரு பேக் டு பேக் இங்கே ரெண்டு ஆறு, கவி ஆன் ஃபயர் இன்னைக்கு டே முழுக்கவுமே, பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி இந்த மேட்சில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் 3 ரன் தேவை, சுவிட்ச் ஹிட்டுக்கான முயற்சி, ஹைட் ஓவர் பிடிக்க முடியாமல் ஃப்ராங்க்லின் வெரைட்டி போக பிடிக்க முடியலங்க, பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க, இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க, இதோட ஸ்கோர்ஸ் லெவல் ஆகுது, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 33 படிச்சிருக்காங்க காட்டூர். அடுத்த ஓவர் சூரிய போட வந்திருக்காங்க, 6 பந்தில் 1 ரன் தேவை, புஸ்டேக்கில் குட் ஷாட், வாட் அ வே டு ஃபினிஷ்னு ஒரு 6 அடித்து மேட்சை முடிக்கிறாங்க.
ரவுண்ட் டூ மேட்ச்சு மேட்ச் விட்டீங்க. தஞ்சாவூர் குட்டி ஃபார் அவர் வர்சஸ் திருச்சி காட்டூர் ரைடர்ஸ். திருச்சி காட்டூர் ரைடர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.